ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மோனிகா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம மர்ஃபிஸ் லா பற்றி பார்க்க போகிறோம். என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? 1850ஸில் எட்வார்ட் மர்ஃபி நம்ம லைஃப்பில் நடக்கிற இன்சிடென்ட்ஸை லாவாக க்ரியேட் பண்ணியிருக்காரு. இந்த மர்ஃபிஸ் லா பற்றி வீடியோவில் டீப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் வைப்ஸ். நம்ம இன்னைக்கு மர்ஃபிஸ் லா அப்புறம் அதோட ஆப்போசிட் எஃப்ரம் லா பற்றி பார்க்க போகிறோம். மர்ஃபிஸ் லானா என்னன்னா, எனிதிங் தட் கேன் கோ ராங் வில் கோ ராங். இந்த லாக்கு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், வென் யூ கோ ஏர்லி த பஸ் வில் கம் மோர் டிலே. டெய்லியும் நீங்கள் ஓடி போய் தான் பஸ் ஏறுவீங்க, ஆனால் ஒரு நாள் சீக்கிரம் போய் பஸ் ஏறலான்னு பார்த்தா அன்னைக்கு பார்த்தா பஸ் லேட்டாக தாங்க வரும். செகண்ட் எக்ஸாம்பிள், த ரெயின் வில் நாட் கம் வென் யூ ஹாவ் அன் அம்பர்லா. ரெண்டு நாளாக செம மழை, கொடை எடுத்துகிட்டு போகாமல் ஃபுல்லாக மழையில் நனைஞ்சிட்டு வந்திருப்பீங்க. நெக்ஸ்ட் டே கொடை கொண்டு போகலாமே, மழை வருமே அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அப்போ வந்து மழையே வராதுங்க. தேர்ட் எக்ஸாம்பிள், ஸ்பில்லேஜ் வில் ஹேப்பன் ஒன்லி வென் யூ ஓர் அ நைஸ் காஸ்டியூம். எப்போவுமே கேஷுவலாக ட்ரெஸ் பண்ணுவீங்க, இன்டர்வியூ இல்லைனா ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போனால் நீங்கள் நல்ல ட்ரெஸ் போட்டு போவீங்க. அப்போ தான் அந்த ஷர்ட்லேயோ இல்லை ட்ரெஸ்லேயோ டீ சிந்தும் இல்லைனா சேரடிக்கும், அந்த மாதிரி ஏதாவது நடக்கும். ஃபோர்த் எக்ஸாம்பிள், யூ வில் நோட்டீஸ் த நியர்பை பார்க்கிங் பிளேஸ் ஒன்லி ஆஃப்டர் யூ பார்க் யுவர் கார் இன் அ லாங் டிஸ்டன்ஸ். கார் பார்க்கிங் போடும்போது இடமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் தள்ளி போய் பார்க் பண்ணிட்டு வருவீங்க. திரும்பி வரும்போது பார்த்தா தான் இந்த இடத்துல இடம் இருக்கு, இங்கேயே பார்க் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு பார்ப்பீங்க. ஃபிஃப்த் எக்ஸாம்பிள், இமேஜின் இஃப் யூஆர் அ மெக்கானிக், யூ வில் ஃபீல் இச்சிங் இன் நோஸ் ஆர் ஃபீலிங் டு கோ ரெஸ்ட் ரூம் only after your hands are coated with grease. இப்போ நீங்கள் மெக்கானிக்காக இருந்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். கையில் ஃபுல்லாக கிரீஸ் பூசினக்கப்புறம் தான் உங்களுக்கு மூக்கு கீறணும் போல் இருக்கும், இல்லை பாத்ரூம் போன போல் இருக்கும். சிக்ஸ்த் எக்ஸாம்பிள், பேபி வில் க்ரை ஒன்லி வென் மதர் இஸ் டேக்கிங் ஃபுட். குழந்தைங்க இருக்க வீட்டில் அவங்க அம்மாலாம் வந்து அந்த பேபிஸை குளிப்பாட்டி வச்சுட்டு சாப்பாடு கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் அவங்க வந்து சாப்பிடுவாங்க. அப்போ தான் அந்த குழந்தை அழுகும், மறுபடியும் சாப்பிட விடாமல் பண்ணும். செவன்த் எக்ஸாம்பிள், இமீடியட் ரெஸ்பான்ஸ் டு த ராங் கால் பட் நாட் டு த இம்பார்ட்டன்ட் கால். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா, ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான மேட்டர் சொல்லணும்னு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க எடுக்கவே மாட்டாங்க. இதே ராங் காலாக இருந்தாங்க மட்டும் டக்குன்னு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் மர்ஃபிஸ் லா. மர்ஃபிஸ் லா வந்து பிலீஃப் சிஸ்டம் தாங்க, நெகட்டிவ் பிலீஃப் சிஸ்டம் தாங்க. இதை அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி போடுங்க, அதோட ஸ்பெல்லிங்கை திருப்பி போடுங்க. எஃப்ரம் லா அப்படின்னு ஒன்று இருக்குங்க, அது வந்து பாசிட்டிவ் பிலீஃப். எவ்ரி திங் தட் கேன் ஒர்க் வில் ஒர்க். உங்கள் மர்ஃபிஸ் லாவை எஃப்ரம் லாவாக மாற்றுங்க. இப்போது நீங்கள் கொடை கொண்டு போகிறப்போ தான் மழை வராது, நான் எப்போ கொடை கொண்டு போகலையோ அப்போ தான் மழை வரும் அப்படிங்கிறது உங்கள் தாட் தான். ஃபஸ்ட் டே அப்படி நடக்குதுன்னா செகண்ட் டேவும் அப்படி நடக்காது. செகண்ட் டே பாசிட்டிவாக நினைங்க, கண்டிப்பாக அதுதான் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் உங்கள் லைஃப்பில் நடந்த மர்ஃபிஸ் லா கமெண்ட் பண்ணுங்க. அதை எப்படி எஃப்ரம் லாவாக மாற்ற போறீங்க அப்படிங்கறதும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடை பெறுவது மோனிகா. பாய் பாய்.